நீதிபதிகள் நியமனம் பற்றியான பல்வேறு சர்ச்சைகள் வந்து பத்திரிகைகள்லேயும் ஊடகங்கள்லேயும் வந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொலிஜியம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து இருக்குது. அந்த கொலிஜியம்னா என்ன, அது எப்படி செயல்படுது, இன்றைக்கி வந்து அது அதனுடைய நிலைமை என்ன, இன்றைக்கி என்ன நீதிபதிகளை நியமிக்கிறது பற்றியான இன்றைக்கி வந்து இருக்குது. அது சரியாக வந்து பின்பற்றப்படக்கூடாதா, இங்கே வந்து பகுதி வாரியாக ஒவ்வொரு மக்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து நீதிமன்ற நியமிக்கிறதுல இருக்கா? நீதித்துறையை பொறுத்தளவில் உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவதில்லை. அதில் முதலில் இடஒதுக்கீடு பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்றது தான் முதல் என்னுடைய கருத்து. வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளிலும் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகளாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையாக இருந்தாலும் சரி, அந்த முறையில் வந்து கட்டாயம் இந்தியா போன்ற நாடுகள் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட ஒரு நாட்டில் வந்து இடஒதுக்கீடுன்றது அவசியம். அந்த இடஒதுக்கீடை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், கொலிஜியம் என்பது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்னா, இப்போ உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மூன்று நீதிபதிகள், ஃபஸ்ட்டு ரெண்டாவது மூணு வரிசையில் இருக்கக்கூடிய, மேலேருந்து பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி, அதுக்கு பிறகு வரக்கூடிய ரெண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய, மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நீதிபதிகள் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா முடிவெடுப்பாங்க. நம்ம எங்களை போன்றவங்க என்ன சொல்கிறேன்னா வெளிப்படைத்தன்மை வேண்டும்னு சொல்கிறோம். அந்த மூன்று நீதிபதிகள் தான் யார் நீதிபதிகள்ன்றத ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட்டை என்ன பண்ணுவாங்க, உச்சநீதிமன்றம் அனுப்புவாங்க. உச்சநீதிமன்றம் என்ன செய்யும், அந்த அரசுக்கு அதாவது ஜனாதிபதியுடைய கையெழுத்துக்கு அனுப்பு, மத்திய அரசுக்கு அனுப்புகிற மாதிரி தான் வச்சுங்க, ஜனாதிபதிக்கு அனுப்புறது. அவங்க அதை கையெழுத்து போட்டாங்கன்னா அது வந்து என்ன செஞ்சுருவாங்க, அது நீதிபதியாக வந்து பதவியேற்றுக்கொள்வாங்க. ஆனால் அது என்ன நடைமுறைன்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஒருத்தரை வந்து ஒருத்தர் உயர்நீதிமன்ற நீதிபதியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இவர் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க, எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க, எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுத்தாங்க, எதுவுமே நமக்கு வெளியில் யாருக்குமே தெரியாது. எந்த முறையும் பின்பற்றுறதில்லை. அதனால் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் எங்கே போன்ற வழக்கறிஞர்கள் என்ன சொல்லிகிட்ருக்கோன்னா, வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். கொலிஜியத்தில் வந்து வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துலேயும் அது மாதிரி தான், ஒரு நான்கு நீதிபதிகளை கொண்ட கொலிஜியம், இப்போ கூட அஞ்சு பேரை சேர்த்துருக்கதா சொல்கிறாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த உச்சநீதிமன்றம் இங்கே உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய இந்த லிஸ்ட்டையும் சரி, அல்லது அங்கே உச்சநீதிமன்றத்தில் யாராவது உச்சநீதிமன்றத்துக்கு வந்து நேரடியாகவும் எடுப்பாங்க, உயர் நீதிமன்றத்திலையும் எடுப்பாங்க. அதுமாதிரி உயர்மன்ற நீதிபதிக்கு நேரடியாக வழக்கறிஞர்லேருந்து எடுப்பாங்க, அதே மாதிரி மாவட்ட நீதிபதியிலேருந்து எடுப்பாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த முறையும் அவங்க பின்பற்றுவது, இந்த முறை தான் அவங்க பின்பற்றுறாங்க, இதுதான் யார்ட் ஸ்டிக்கு அப்படின்றது எந்த ஒரு முறையுமே இல்லை அப்படின்றது. குளிர்ஜியத்தில் சில குறைபாடுகள் இருக்குது, நமக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது. அதே மாதிரி இப்போ வந்து என்னென்னா, இப்போ மத்திய அரசு வந்து கொலிஜியத்தில் வந்து எங்கள் இன்னும் ரெண்டு எங்கள் அரசுடைய பிரதிநிதிகள் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை வந்து அது ஒன்றும் தவறில்லைன்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஆனால் இவங்களாம் வந்து நம்ம நம்பலாமான்றது அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் அதில் ரெப்ரஸண்டேட்டிவாக இருக்கிறது ஒன்றும் தவறில்லை அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தா கூட, ஆனால் இந்த அரசு குறிப்பாக 2014 பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு விஷயத்தை வந்து எல்லா அரசியல் வல்லுநர்கள் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது வந்து அதாவது டிஸ்மேண்டல்டு ஆல் த கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்ட பல்வேறு நிறுவனங்களை வந்து குலைக்குது, அது காலி பண்ணுது இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த சீர்குலைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ற போது இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகள்லையும் ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக வரக்கூடியவங்களோட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து என்னென்னா, அந்த பார்ப்புடைய கருத்துக்களை சனாதன கருத்துக்களை உள்ளடக்கக்கூடியவங்களாக தான் பார்த்து அவன் தேர்ந்தெடுக்கிறான். இப்போ வரக்கூடிய சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இத்தனைக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று இப்போ கடைசியாக கூட ஒரு நீதிபதி என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிட்டையர்டானார். அவர் கூட எதில் ஆரம்பிக்கிறாரு, ஆரம்பிக்கிற போது பகவத்கீதையை சொல்லி ஆரம்பிக்கிறார், முடிக்கிற போது ராமாயணத்தை ராமர் அந்த ராமாயணம் காட்டிலே ராமர் யானம்னு சொல்லலாம், ராமர் யானத்தை சொல்லி என்ன செய்கிறாரு முடிக்கிறார். அதே மாதிரி சில நீதிபதிகளை என்ன பண்ணுறாங்க திட்டமிட்டு, இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசுக்கு வந்து பாரதிதாசுடைய வழக்கில் வந்து அவசர அவசரமாக வந்து வழக்கில் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒருத்தர் மூன்று நாட்களே எஃப்ஐஆர் போட்டு மூணே நாட்களில் என்ன செய்கிறார், அவர் நான்கு நாட்களிலே வந்து எஃப்ஐஆரே க்ராஸ் பண்ணுறாரு. மதுரையில் இருந்த ஒரு நீதிபதி வந்து அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டில் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா சனாதன கருத்துக்களை பரப்புற மாதிரியே இருக்கும். அப்போ இவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்களே என்ன செய்கிறாங்க வந்து இந்த மாதிரி சனாதன கருத்துக்களை தூக்கி பிடிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, நீங்கள் மற்ற மாநிலங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வந்து நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது.
அப்போ இன்றைக்கி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கான சனாதன கருத்துக்களையும் பார்ப்பனிய கருத்துக்களையும் வந்து உள்ளடக்கக்கூடிய நபர்களே தான் என்ன செய்கிறாங்க, உள்ளே கொண்டு வராங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு அரசு வந்து திரும்ப ரெண்டு பிரதிநிதிகளை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது சிக்கலாக மாறும். ஆனால் அது அரசு பிரதிநிதிகள் வேண்டும்னு ஒரு பக்கம் பார்த்தா கூட இன்னொரு பக்கம் இவர்களே ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம், பல்வேறு தீர்ப்புகளை பார்க்கலாம். குறிப்பாக பாபர் மசூதி இடிப்பில் இருக்கக்கூடிய தீர்ப்பு வந்து முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்திற்கு எதிரானது. இடஒதுக்கீடு விஷயத்திலே வந்து என்ன இருக்கு, அந்த 10% இடஒதுக்கீடுன்றது முழுக்க முழுக்க எதிரானது. அதே மாதிரி டிமானிஸ்டேஷன் ஆக இருக்கட்டும், அது வந்து சட்டத்திற்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. நீட்டாக இருக்கட்டும், சட்ட வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒடுக்கு அதிகமான பெரும்பான்மையான மக்களுடைய நலனை கவனத்தில் கொள்ளாத தீர்ப்புகள் தான் நீங்க தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏற்கனவே முழுக்க முழுக்க அவங்களுடைய கருத்துக்கள் ஆதிக்க வைக்கக்கூடிய நீதிமன்றங்களாக மாறிய நிலையில் வந்து அவர்களை போன்ற நபர்கள் தான் வந்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய நிறுவனங்களாக நீதிமன்றங்கள் மாறக்கூடிய காலகட்டத்தில் வந்து மீண்டும் இவங்களை போன்ற பிரதிநிதிகள் கொலிஜியத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே என்ன செய்ய முடியும் அப்படின்னா பெரிய சிக்கலை வந்து உருவாக்கி முழுக்க முழுக்க ஃபாசிச மையமாக மாறுவதற்கான, அதாவது நீதிமன்றமே ஃபாசிச மையமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்து வெளிப்படைத்தன்மையோட தெளிவான வந்து பார்வையோட ஒரு திட்டத்தை வந்து முன்வைக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு மாறுபட்ட கருத்தில். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம வேறு வழியில் கொலிஜியத்தை தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த அரசு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கொலிஜியத்தை ஆதரிக்க வேண்டிய தேவை அவசியமாக தான் இருக்குது அப்படின்றது. ஆனால் இதை விட ஒரு முன்னேற்றம் அடைந்த ஒரு சரியான இந்த நீதிபதிகளை தேர்ந்தெடுக்க முறை வந்து நம்ம வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுல எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தில். இது கொலிஜியம் தான் சரி அப்படின்றதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது.